ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 5/3/2021 வெள்ளிக்கிழமை மைத்ர முகூர்த்த நேரமானது வருது. இந்த நேரத்துல நம்ம என்ன செய்தால் நம் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். 5/3/2021 வெள்ளிக்கிழமையான இன்று இரவு 11:05 முதல் 1:05 வரை இந்த மைத்ர முகூர்த்த நேரமானது நீடிக்கின்றது. இது வெள்ளிக்கிழமை இரவு வரதுனால கண்டிப்பாக இந்த நேரத்துல நம்ம பணத்தை கொண்டு போய் கொடுக்கவே யாருக்குமே முடியாது. முதல்ல அந்த மைத்ர முகூர்த்தம்னா என்ன அப்படின்னு பல பேருக்கும் இன்னும் அதோடைய மகிமைகள் புரியாமலே இருக்கு. இந்த மைத்ர முகூர்த்த நேரத்துல நம்ம வாங்கின கடனை அசல் தொகையை திருப்பி கொடுத்தோமே என்றால் நம் முழு கடனும் மிக விரைவாகவே அடையும். நீங்க முழு கடனையும் இந்த நேரத்துல கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க கடன்ல ஒரு பகுதியை சின்ன தொகையாக இருந்தாலும் அது அசல் தொகையை இந்த நேரத்துல கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மிக விரைவாகவே கடன் தொல்லையானது தீரும். இனிமேல் கடன் வாங்காத சூழலும் உங்களுக்கு அமையும். எப்பொழுதுமே இது பகல் நேரத்துல வரும், அப்படி இல்லைன்னா காலை வேளைகள்ல வரும். அந்த நேரத்துல நம்ம வாங்கினவர்கிட்ட கொண்டு போய் பணத்தை திருப்பி கொடுக்கலாம். ஆனா இந்த மார்ச் மாதத்துல வரக்கூடிய முதல் மைத்ர முகூர்த்தம் இரவு நேரத்துல வரதுனால கண்டிப்பாக 11 மணிக்கு மேல யாருமே கொண்டு போய் காசை கொடுக்க முடியாது. அதனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையில இந்த நேரத்துல விளக்கேற்றி குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை செய்து ஒரு வெள்ள கவர்ல யாருக்கு நீங்க பணம் கொடுக்க வேண்டுமோ அவர்களுடைய பெயரை எழுதுங்கள். பிறகு அந்த கவர்ல நீங்க என்ன தொகையை கொடுக்க விரும்பினீங்களோ அந்த அசல் தொகையை அந்த கவர்ல வைத்து உங்க பூஜை அறையில வைத்து மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த மைத்திர முகூர்த்த நேரத்துல என்னுடைய சிறு அசல் தொகையை அந்த கவர்ல வச்சிருக்கேன், என் முழு கடனும் மிக விரைவாகவே அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செய்து அந்த கவரை அப்படியே பூஜை அறையில ஒரு ஓரமா வச்சிடுங்க. இதுல மிக முக்கியமாக பல பேர் என்ன தவறுகள் செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மைத்திர முகூர்த்த நாள்ல நேரத்துல கடனை போய் வாங்குவதை நம்ம தவிர்க்க வேண்டும். கடன் வாங்கக்கூடாது, அதே போல வட்டி மட்டும் இந்த நேரத்துல கட்டக்கூடாது. நீங்க இந்த நாள்ல வட்டி கட்டணும் அப்படின்னு சொன்னா இந்த நேரத்தை தவிர்த்து விட்டு மற்ற நேரத்துல நீங்க வட்டியை கட்டலாம். அசல் தொகையை நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி அசல் தொகையை நீங்க திருப்பி கொடுக்கும் பொழுது உங்கள் முழு கடனும் மிக விரைவாகவே அடையும். பலரும் கேட்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, என்னுடைய பணத்தை சிறு தொகையை அவர்கள் வாங்க மாட்டாங்க அப்படின்னா, இப்ப சொன்ன வழிமுறையை நம்ம பூஜை அறையில பின்பற்றினாலே போதும் கட்டாயமாக நம்ம முழு கடனும் மிக விரைவாகவே அடையும். அதுல இன்னும் பலர் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கவர்ல வைத்தக்கூடிய பணத்தை அவசர தேவைகளுக்காக அல்லது சில்லறை மாற்றுவதற்காக நம்ம வந்து அந்த கவர்ல இருந்து வெளியில எடுத்துடுறோம். அப்படி எடுக்கவே கூடாது. ஒரு முறை இந்த கவர்ல வைத்த பணத்தை மறுபடியும் எடுக்கவே வேண்டாம். அதுவும் இன்னும் பலர் கேட்டிருக்காங்க, நாங்க பேங்க் மூலமாக கடனை கட்டுறோம், அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு. நீங்க இந்த அசல் தொகையை கட்ட போறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த கவர்ல வச்சிருக்கக்கூடிய பணத்தை முதல்ல டெபாசிட் பண்ணிருங்க பேங்க்ல, பிறகு நீங்க பேங்க்ல இருந்து உங்களுடைய தொகையை செலுத்தலாம். இப்படியாக இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தை சரியாக நம்ம பயன்படுத்தினால் கட்டாயமாக கடன் தொல்லை தீர்ந்து நிம்மதியான வாழ்வு கிடைக்கும். அதனால இன்று வரக்கூடிய மைத்திர முகூர்த்தம் மிகவும் விசேஷமானது. இந்த மைத்திர முகூர்த்தத்தை தவற விடாதீர்கள். உங்கள் கடன் தீர்க்கும் மிக முக்கியமான ஒரு நேரம் இது. அதனால இந்த நேரத்துல இரவு நேரம் வரதுனால நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், இல்லை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்க முடியுது அப்படின்னா கூட நீங்க கொடுக்கலாம். 11 மணி அப்படின்றது ரொம்பவே லேட் ஆயிடும். அதனால இந்த இரவு உங்களுடைய பூஜை அறையில கவர்ல எடுத்து வைங்க. அடுத்த மைத்திர முகூர்த்தத்துக்கு நீங்க அசல் தொகையை கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த கவர்ல இருக்கக்கூடிய தொகையையும் சேர்த்து நீங்க கொடுக்கலாம், தவறு கிடையாது. அதனால இந்த சிறப்பான நாள்ல வரக்கூடிய மைத்திர முகூர்த்த நேரத்தை தவற விடாமல் உங்கள் அசல் தொகையிலிருந்து ஒரு சிறு தொகையை திருப்பித் தாருங்கள். மிக விரைவாக
முழு கடனும் அடைந்து நிம்மதியான வாழ்வு அமையும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.